ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குக் வித் குட்டிலிங்க ரொம்பவுமே முக்கியமான நாளுங்க. ஆமாங்க, இன்னையோட நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுதுங்க. போன வருஷம் கரெக்டாக ஆகஸ்ட் 4 அன்னைக்கு நம்ம சேனல் ஆரம்பிச்சோங்க. சேனல் வந்து ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா அப்படின்லாம் பல யோசனைக்கு அப்புறம் தான் வந்து அப்பா வந்து போன 2-3 வருஷமாக சொல்லிட்டு இருக்காங்க சேனல் ஓப்பன் பண்ணுங்க பண்ணுங்கன்னு. ஆனால் நம்ம தான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்களா, நம்ம சமையல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அப்புறம் பார்த்தோம் 50 சப்ஸ்கிரைபர் அப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டுங்க, 100 ஆனவொன்னே ஒரு சந்தோஷங்க, அப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, அப்புறம் 400, 500, 1000 அப்படின்னு ஒவ்வொரு 1000, 200, 2000 அப்படின்னு வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து அதை வந்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் 4 நாய், 7 பூனைக்குட்டி இருக்குங்க. அதுங்களோட வீடியோவும் நாங்கள் நிறைய இந்த இதில் வந்து குப்பி குட்டிலையும் ஷேர் பண்ணுவோங்க. அது ஷார்ட்ஸாக வரும், அதையும் கட்டாயமாக நீங்கள் பாருங்கள். உங்களோட ஆதரவுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கோங்க. இன்னைக்கு வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து நம்ம 7518 பேர் நம்ம கூட நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கோங்க. நம்ம எல்லாரும் என்னோட ரெசிபியில் வந்து குறைநிறைகள் இருந்திருக்கலாம், அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு இல்லை மன்னிச்சுட்டோ, ஏதோ தப்பு ஏதோ பிழை ஏதோ எது பண்ணியிருந்தாலும் இதை மன்னிச்சுட்டு, இது வரைக்கும் நான் யார்ட்டையும் கேட்டதே இல்லைங்க சேனலில், நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி இனிமேல் நான் சொல்கிறேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம சேனல் வந்து மானிட்டைசேஷனுக்காக போகுங்க. அதனால் உங்களோட சப்போர்ட் வந்து எப்போவுமே நமக்கு தேவைங்க. அப்புறம் பார்த்தா கரெக்டாக வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு, ஆடிப்பெருக்கு வந்து போன வருஷம் ஆகஸ்ட் 4 வந்தது, இந்த ஆகஸ்ட் 3 வந்திருக்காங்க, முன்னாடியே வந்துருச்சு. அப்புறம் சேனல் அந்த அன்னைக்கு தான் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செஞ்சோம்னா எல்லாமே பெருகி வரும் அப்படிங்கிறதுக்காக ஆகஸ்ட் 4 அன்னைக்கு கரெக்டாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோங்க. இன்றைக்கி கரெக்டாக கேக்கும் கட் பண்ணோங்க. அனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஒரு சின்ன கேக்குங்க, இந்த டீ பை மேலே பண்ணியிருக்கு. இதெல்லாம் நான் தான் மா குளத்துலேயும் அரிசி மாவில் வந்து குளம் போட்டு கேண்டில்லாம் பற்ற வச்சு, சரி சும்மா வெறும் கேக் மட்டும் வச்சு கட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சும்மா ஒரு இதுக்காக பண்ணுங்க, அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கேக் கட் பண்ணிட்டுங்க, ரெக்கார்டிங் பண்ணிகிட்டு இருக்கவங்க பார்த்தா வந்து திடீர்னு இன்றைக்கி சண்டே அன்னைக்கு ஒரு கொரியருங்க, நான் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு கொரியர் வந்ததுங்க. சண்டே அன்னைக்கு யூஸ்வலாக கொரியரே வராது இல்லைங்களா, பார்த்தா கொரியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. பார்த்தா என்னடான்னு பார்த்தா நம்மளை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, நமக்கு சந்தோஷம்னாவே எது இல்லைங்க வரும், முருகன் தான். முருகன் வந்து வந்திருக்காருங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு. கரெக்டாக பாருங்களாங்க, அது என்றைக்கு வரும்னே தெரியாமல் இருந்ததுங்க. அது இன்றைக்கி சண்டே ரொம்ப அப்படியே அப்படியே மிரக்கல் மாதிரி இருந்ததுங்க அது. ஏன்னா சண்டே அன்னைக்கு நமக்கு கொரியரே டெலிவர் பண்ண மாட்டாங்க, கொரியர் கூப்பிட்டு அதுவும் இந்த முருகன் ஸ்டாச்சு வந்து வந்திருந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவரே வந்து நமக்கு பிளஸ்ஸிங் பண்ண மாதிரி இருந்ததுங்க. அப்போ இன்றைக்கி ஆடி அமாவாசை வர இல்லைங்களா, அதனால் 1:30 வந்து அப்புறமா வந்து காக்காக்கு சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி 1:30 மேலே எமண்டம் முடிஞ்சுங்க, கேக் கட் பண்ணோங்க. இதுதான் பாருங்கள் நமக்கு புதுசாக வந்திருக்க நம்ம வீட்டுக்கு முருகருங்க, எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். தாமரை மலையில் வேல் வச்சுட்டு மயிலோடு இருக்க மாதிரி இருக்குங்க, வேலும் மயிலும் துணை. அது கூட வந்து வேலிமாரல் புக்கு காம்ப்ளிமெண்ட்டாங்க, அப்புறம் ஒரு ஜூட் பேக்கு, அப்புறம் வந்து மீனாட்சி தாளம்பு குங்குமம் எல்லாமே அவங்களே வச்சு அனுப்பியிருந்தாங்க. உடனே பன்னீரில் வந்து கொஞ்சமாக அபிஷேகம் பண்ணிட்டுங்க, அவரை சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டுங்க, பூ வச்சுட்டு முல்லைப்பூ இருந்ததுங்க, அதுவும் வச்சு முருகனை வந்து நம்ம வீட்டுக்கு வரவேற்றாச்சுங்க. அதுவும் நம்ம சேனல் ஆரம்பித்த இந்த அன்னைக்கு வந்து நம்ம கையில் முருகர் கிடச்சிருக்கிறது, அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க இன்றைக்கி. அப்புறம் வந்து நம்ம சேனலில் வந்து எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் சமைக்கிறத, நம்ம சாப்பிட்றத, நம்ம அன்னைக்கு என்ன சமைக்கிறோமோ அதை தான் வந்து நான் வந்து ரெசிபி வீடியோ நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க, எப்படி உன்னால் வந்து தினம் வீடியோ போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்ம எந்த செஞ்சாலும் முழுமையாக ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய இதுங்க. அதனால வந்து அம்மா அப்படி தான் நமக்கு, அம்மா அப்பா ரெண்டு பேருமே அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பா இந்த வயசுலேயுங்க எல்லா வேலையும் அவரே செய்வாருங்க, ப்ளம்பிங்கிலேருந்து எல்லாமே அவருக்கு தெரியாத வேலையே இருக்காதுங்க, எல்லா வேலையும் செய்வாராது அவரே செய்வாருங்க. அது மாதிரி தான் அம்மாவும் அது மாதிரி அவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டது தாங்க. எந்த வேலை செஞ்சாலும் நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம செஞ்சோம்னா அதில் வந்து சக்ஸஸ் அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இதுங்க. ஆனால் இன்னும் மானிட்டைசேஷன் ஆகலைங்க, அதனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லைங்க, ஆட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.